வணக்கம், வெல்கம் டு சபா சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஆட்டுக்கால் சூப்பு. இதில் ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த சூப்புக்கு ஆட்டுக்காலை நைட்டே வேக வச்சு அடுத்த நாள் பண்ணாதாங்க சுவையாக இருக்கும். அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை நசுக்கி வச்சுக்கோங்க. குக்கரில் ஆயில் விட்டு நசுக்கிய வெங்காயம் பூண்டையும் போட்டு தாளிச்சிக்கிட்டு நாம் கழுவி வச்சுருக்கிற எலும்புகளையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டு நல்லா விரட்டிக்கங்க. இதில் நாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் விடலாம். அடுத்து மசாலாவுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 5-6 வரமிளகாய், கொஞ்சமாக பூண்டு 6 பல் எடுத்துக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி வச்ச மசாலாவை குக்கரில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அப்படியே இறக்கி பரிமாறலாம். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலிக்கும் செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.